படுத்தபரிடம் மின்சாரம் தடைப்படும், மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவிப்பு. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் இந்தியாவின் மேற்பார்வை அவசியம், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு சீனா சாதகமாக பதில். வறுமையில் சிக்குண்டுள்ள இலங்கையர்கள் சொத்துக்களை விற்கின்றனர், குறைவாக உணவு உண்ணுகின்றனர், உலக உணவு திட்டம் தெரிவிப்பு. 3 பில்லியன் டாலராக வெளிநாட்டு கையிருப்பை அதிகரிக்காவிட்டால் எவராலும் நாட்டை நிர்வகிக்க முடியாது, பந்துல தெரிவிப்பு. 13ஆம் தேதி ஜனாதிபதி ரணிலை சந்திக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. கண்ணீர் விட்டு அழுத பாப்பரசர் பிரான்சிஸ், காரணம் என்ன? சஜித் பிரேமதாசா மற்றும் ரஞ்சித் மொத்தும பண்டார ஆகியோரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிப்போம். மாண்ட சூறாவளியால் இலங்கையில் பதிவான உயிரிழப்புகள், அனைத்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல். வெளிநாடுகளில் இருந்து இலங்கையர்கள் அனுப்பியுள்ள பணம் குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். பாராளுமன்றத்துக்குள் மீண்டும் நுழைய கோட்டபாய முயற்சி, வெளியான தகவல். அணு ஆயுத சோதனைகள் இல்லாத உலகத்தை உருவாக்கும் பயணத்தில் இலங்கை. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த வருடம் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்ப்பற்றாக்குறை, நிலக்கரி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வருடம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மற்றும் எரிபொருளை பெறுவதற்கு டொலர்கள் கிடைக்காத பிரச்சினை காரணமாக அடுத்த வருட ஆரம்பத்தில் தொடர்ந்து மின்சார விநியோகத்தை வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். மின்வெட்டை நிறுத்த மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டுமென அமைச்சர் கூறியுள்ள நிலையில், எவ்வாறாயினும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பதால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டாம் என மின்சார சபைக்கு யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் இந்தியா மேற்பார்வை பொறுப்பை ஏற்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்தில் இந்தியா ஆரம்பத்தில் இருந்து தலையீடு செய்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே தற்போது மேற்பார்வை பொறுப்பை ஏற்றால் நியாயமான ஒரு தீர்வை பெற முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தின் போது அவர் இந்த கோரிக்கையினை விடுத்திருந்தார். மேலும் சர்வதேசமும் இந்த பேச்சுவார்த்தையில் அவதானம் செலுத்த வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு குறித்து 13ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் சந்திப்பு மனசாட்சியின் அடிப்படையில் அமைய வேண்டுமென செல்வம் அடைக்கலநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சீனாவுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. கடந்த வாரங்களில் சீனாவின் பிரதிநிதிகளுடன் இது தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானி கிறிஸ்டலினா ஜோர்ஜியாபா தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கை, சாம்பியா போன்ற நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு சீனா சாதகமான பதில்களை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவிடம் இருந்து இலங்கை பெற்றுள்ள 7.8 பில்லியன் டாலர் கடன் மறுசீரமைப்புக்கான தாமதம் காரணமாகவே இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைப்பதிலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்கும் நிலைக்கும் குறைவாக உணவுண்ணும் நிலையும் காணப்படுவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வரலாற்றில் மிக மோசமான நாணய வீழ்ச்சி காரணமாக வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ள இலங்கையர்கள் வாழ்க்கை நல்ல விதத்தில் காணப்பட்ட காலத்தில் சேர்த்த சொத்துக்களை விற்கின்றனர், மிக குறைவாக உணவு உண்ணுகின்றனர் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் குடும்பங்களின் உணவு பாதுகாப்பு நிலை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது இந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளது. 10 இல் 3 குடும்பங்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டது என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. 10இல் 7 குடும்பங்கள் மிகவும் குறைவாக விரும்பப்படும் உணவை உண்ணுதல் போன்ற உணவு தொடர்பான மூலோபாயங்களை பின்பற்றுகின்றன. ஜூன் மாதம் முதல் இந்த போக்கை அவதானிக்க முடிகின்றது எனவும் டிசம்பரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக உணவு திட்டம் இதனை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நெருக்கடி ஆரம்பமான பின்னர் 1.1 மில்லியன் நிவாரணத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள உலக உணவு திட்டம், 556,229 பாடசாலை மாணவர்கள் அரசியல் தயாரிக்கப்பட்ட தாம் ஆதரவளித்த மதிய உணவை பெற்றுக் கொண்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் குறுகிய காலத்தில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு 3 பில்லியன் டாலராக அதிகரிக்காவிட்டால் எம்மால் மட்டுமல்ல எவராலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது என ஊடகத்துறை, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பந்துல குணபத்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சேர்பெருமதிபரி சட்டம் மூலம் உண்ணாரட்ட சிறை சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. ஆகவே தற்போதைய நிதி நெருக்கடிக்கு பாராளுமன்றம் ஒன்றிணைந்த வகையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அரசாங்கம் வரி அதிகரிப்பு செய்கின்றது அல்லது வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என குறுகிய அரசியல் நோக்கத்தில் பார்க்காமல் நாட்டில் என்ன நடக்கின்றது, உண்மையில் என்ன நடந்துள்ளது என்பதை சிந்தித்து எதிர்க்கட்சி செயற்பட வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது. நாடும் நாட்டு மக்களுக்கும் இறுதிக்கட்ட பொருளாதார நெருக்கடியில் அகப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சராக மட்டுமின்றி பாரிய பொறுப்பினை ஏற்று செயல்படுகின்றார். அரசியல் கட்சி பேதமின்றி அதனை உணர்ந்து அவருக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது அவசியம். வரி குறைப்பு செய்யப்பட்ட போது நான் அபயராம விகாரையில் இருந்தேன். ஊடகம் ஒன்றின் மூலம் அதனை என்னால் அறிய முடிந்தது. அது தொடர்பில் நான் அமைச்சரவையில் பெரும் விவாதத்தில் ஈடுபட்டேன். ஜனாதிபதியுடன் தர்க்கம் செய்தேன். எனினும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் அவரது அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவரை விலக வேண்டாம் என அவருக்கு ஆலோசனை வழங்கினர். இறுதியில் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிட்டது. 2000ஆம் ஆண்டிலிருந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு அது அதிகரித்திருந்தால் நாட்டின் தேசிய உற்பத்தி அதிகரிக்கும் போது நாட்டின் வருமானம் தொடர்ந்து குறைவடை. ஆனால் அது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஏன் விசாரணை நடத்தவில்லை என கேட்க விரும்புகின்றேன். அமைச்சருக்கு அன்றி பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கே அதற்கான பொறுப்பு உள்ளது என்பதை குறிப்பிட விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 13ஆம் தேதி நண்பகலில் நடைபெறவுள்ளது. இருப்பினும் சந்திப்புக்கான இடம் மற்றும் நேரம் ஆகியன இறுதி செய்யப்படவில்லை. அத்துடன் குறித்த பேச்சுவார்த்தையின் போது தேசிய பேரவைக்கு அழைக்கப்பட்ட அரசியல் தலைவர்களையும் அழைப்பதற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமான பேச்சுக்களை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் அழைப்பு விடுத்தார். அத்துடன் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடருக்கு அடுத்த வாரத்தில் பேச்சுக்களை நடத்த முடியும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த அழைப்பு தொடர்பில் கடந்த மாதம் 25ஆம் தேதி தமிழ் கட்சிகள் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் இல்லத்தில் கலந்துரையாடினர். இதன்போது நில அபகரிப்பு நிறுத்தப்பட்டு அபகரிக்கப்பட்ட நிலங்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அதிகார பகிர்வு சம்பந்தமான அரசியல் அமைப்பு மற்றும் சட்டங்களை அமுல்படுத்தி மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் தமிழ் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த வடகிழக்கு பிரதேசத்தில் சமஷ்டி அடிப்படையில் அதிஉச்ச அதிகார பகிர்வுடனான புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஆகிய 3 விடயங்களில் சாதகமான சமிக்ஞைகள் அரசாங்க தரப்பிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவத்தன, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் ஆகியோர் நேற்று மாலை சுமார் 45 மணி நேரம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். வைகை மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மொத்தும பண்டார் ஆகியோரை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து இடைக்கால தடை உத்தரவு மற்றும் அறிவித்தல் பிறப்பிக்குமாறு கொழும்பு மாவட்ட பிரதம நீதிமன்றத்தின் நீதவான் பூர்ணிமா பர்ணகம தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் வகிக்கின்ற பதவியை ஆட்சேபித்து ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசா மற்றும் ரஞ்சித் மொத்தும பண்டார் ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு கட்சியின் செயலாளர் மற்றும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டயனா கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து அவர்கள் விலக விரும்பவில்லை என்பதையே இது உணர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் மாண்ட சூறாவளி கரையை கடந்துள்ள நிலையில் அதன் காரணமாக இலங்கையில் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் 13,000 வீடுகள் வரையில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாங்குடை முரகல பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய பெண்ணொருவர் தேயிலை கொழுந்து பறித்து கொண்டிருந்த போது மரத்தின் கிளையொன்று விழுந்ததில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கையின் வானிலையை பொறுத்தவரை நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கனமழையுடன் பெய்யும். அத்துடன் காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான கடற்பரப்புகளில் 2.5 மீட்டர் முதல் 3.5 மீட்டர் வரை அலைகள் எழக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் கரையோர கடற்பரப்புகளில் அலைகள் 2.0 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2022 ஆண்டில் வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்களிடமிருந்து இலங்கைக்கு 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிக பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. நவம்பர் மாதத்தில் தொழிலாளர்களினால் அனுப்பப்பட்ட பணம் 384.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகமாகும். அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு 355.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளன. 2021 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 42% அல்லது 113 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிப்பு எனவும் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான மொத்த எண்ணிக்கை 3,313.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடந்த நவம்பர் மாதம் உத்தியோகபூர்வ முறைகள் பயன்படுத்தி இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணிக்கான புதிய ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது பணம் அனுப்பும் முகவர்களால் விதிக்கப்படும் பரிவர்த்தனை செலவை திருப்பி செலுத்தவே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள் அழைத்து வர பொதுஜன பெரமுனவுக்குள் ஒரு குழுவினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக வெடித்த மக்கள் புரட்சியை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சவும் நிதியமைச்சர் பதவியிலிருந்து பசல் ராஜபக்சவும் ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டபய ராஜபக்சவும் விலகினர். இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய கோட்டபய ராஜபக்ச வெளிநாடு சென்று தங்கியிருந்த நிலையில் பின்னர் நாடு திரும்பினார். அதேபோன்று அமெரிக்கா சென்ற பசல் ராஜபக்சவும் நாடு திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் ராஜபக்சக்களின் ஆதிக்கத்தை கொண்டுவர பொதுஜன பெரமுன கட்சிக்குள் தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அணு ஆயுத சோதனைகள் இல்லாத உலகத்தை உருவாக்க இலங்கை உறுதி பூண்டுள்ளது என வெளிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயபத்தன தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற 3வது CTBTO அறிவியல் ராஜதந்திர கருத்தரங்கின் உயர்மட்ட கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத சோதனை குறித்து 1996 கையொப்பமிட்டதற்கு அமைவாக இலங்கை செயற்படும் என அவர் உறுதியளித்தார். இந்த கருத்தரங்கில் சுமார் 80 நாடுகளில் இருந்து விஞ்ஞானிகள், வல்லுநர்கள், சிவில் சமூகம் மற்றும் தூதுவர்கள் உட்பட 250 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் பின்னர் சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது. இதில் 1000கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதோடு 100,000கணக்கான மக்கள் அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பையும் சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் கிறிஸ்துமஸ் யாத்திரைக்காக இத்தாலி தலைநகர் ரோம் சென்றுள்ள பாப்பரசர் பிரான்சிஸ் அங்கு 1000கணக்கான மக்கள் மத்தியில் உக்ரைன் மக்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து உரையாற்றிய பாப்பரசர் உக்ரைன் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்கள் குறித்து பேசும்போது திடீரென கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் அவர் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தொடர்ந்து பேசினார். அப்போது அவர், உக்ரைன் மக்கள் அமைதிக்காக நாங்கள் நீண்ட காலமாக இறைவனிடம் கேட்டோம். தற்போது அந்த தியாக பூமியின் குழந்தைகள், முதியவர்கள், தாய்மார்கள், அப்பாக்கள் மற்றும் இளைஞர்கள் என மிகவும் துன்பப்படுகின்றவர்களின் வேண்டுகோளை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இதனிடையே உக்ரைன் போர் குறித்து பேசும்போது பாப்பரசர் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றது.